வணக்கம். நான் இன்னைக்கு ஃபேஸ்புக் லைவ் பண்ணுறதுக்கு காரணம் ஒரே ஒரு காரணம் தான். 2016 அச்சம் தவிர்னு ஒரு ப்ரோக்ராமில் நான் கலந்துக்கிட்டேன். அந்த ப்ரோக்ராமில் என் கூட பர்னி கூட ஒரு பார்ட்டிசிபெண்ட்டாக இருந்தார். அண்ட் அந்த ஷோ வந்து அது ஒரு ஃபியூ வீக்ஸ் நடந்துச்சு. அதில் நான் ஒரு 1 or 2 weeks இருந்தேன்னு நினைச்சுக்கோங்களேன். அண்ட் அந்த 1 or 2 weeksில் நான் பரணி கூட நான் நிறைய பழகியிருக்கேன். அண்ட் அவரோட அவர் எப்படிப்பட்டவர் அதெல்லாம் எனக்கு ஓரளவுக்கு தெரியும். அவரோட மற்ற விஷயங்களை பற்றி நான் பேச விரும்பலை. ஏன்னா பட் ஒரு விஷயத்தை பற்றி நேற்று டெலிகாஸ்ட் ஆன எபிசோடில் பரணி இருந்தா வீட்டில் பெண்களுக்கும் ஒரு ஒரு பாதுகாப்பு இருக்காது அப்படின்னு சொன்னாங்க. அது ஒரு ரொம்ப 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 தவறான விஷயம். எனக்கு ரொம்ப பாதிச்சிச்சு அவங்க அப்படி சொன்னது. பிகாஸ் பரணி என்ன இருந்தாலும் பெண்கள் விஷயத்தில் ரொம்ப ரொம்ப ரெஸ்பெக்டபுல்லாக நான் நடந்துப்பாரு. அவர் அப்படி அவரோட ரெப்யூட்டேஷன் அப்படி கொச்சப்படுத்துறது எனக்கு சுத்தமாக பிடிக்கல. எதனால அப்படி சொன்னாங்கன்னு சுத்தமா தெரியல. எதை வச்சு? ஏன்னா இது வரைக்கும் பரணி யாரை பத்தி பேசியிருந்தாலும் நல்ல விதமா தான் பேசியிருக்காரு. யாரை பத்தியும் கேவலமா பேசாம இல்ல அவரோட ரெஸ்பெக்டபிள் இல்ல ரெப்யூட்டேஷனை தரக்குறைவா பேசுற மாதிரி யாருமே அப்படி பண்ணல. அது பரணி அப்படி பண்ணவே இல்லை. சோ எதை வச்சு அவங்க அப்படி பேசினாங்கன்னு தெரியல. பட் நான் எதுக்கு இந்த ஃபேஸ்புக் லைவ் பண்றேன்னா, பரணி என்னோட ஃப்ரெண்டா இல்லையான்னு சொல்ல என்னால கரெக்டா சொல்ல முடியாது. பட் பரணி பத்தி ஓரளவுக்கு தெரிஞ்சதுனால இட் இஸ் மை டியூட்டி டு டெல் ஆல் ஆஃப் யூ தட் அவர் வந்து ரொம்ப ஆக்சுவலா பெண்கள் விஷயத்துல இல்ல ரெஸ்பெக்ட் அவர் எப்படி ரெஸ்பெக்டபுளா நடந்துக்கணும்ங்கிறது அவருக்கு நல்லாவே தெரியும். அவருக்கு பொண்டாட்டி பிள்ளைங்க இருக்காங்க. ஸோ இப்போ ரோட்ல நடந்து போனா மத்தவங்க அவரை பத்தி என்ன நினைப்பாரு எனக்கு என்னால உணர முடியும். பிகாஸ் அப்படி அவரோட ரெப்யூட்டேஷனா ரொம்ப தரக்குறைவா பேசிட்டாங்க. அண்ட் யாருமே அவரோட சப்போர்ட்டுக்கு வரல. சில பேர் வந்து நான் பெண்களோட பாதுகாப்புக்கு நான் பொறுப்பெடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. சில பேர் வந்து இது இல்ல என்னோட பாதுகாப்பை நான் பாத்துக்கிறேன், அவர் வந்து பைத்தியம் ஆயிட்டாரு அப்படின்லாம் சொன்னாரு. யாராவது அப்படி ஒரு வீட்டில் 14 பேரை பூட்டி வச்சுட்டு எல்லாரும் ஒருத்தனை பத்தி அவ்வளோ கேவலமா பேசினா இல்ல அவனை அப்படி தனி மனுஷனா ஒதுக்கிட்டா, அப்போ யாருக்காவது கொஞ்சம் மன உளைச்சல் உண்டாக்கும். அது எப்படி? அண்ட் அப்படி இருக்கும்போது எல்லாரும் யாராவது கொஞ்சம் அவர்கிட்ட போய் பேச ட்ரை பண்ண, அட்லீஸ்ட் வையாபுரி அண்ணா ட்ரை பண்ணாரு. ஓகே, பட் எனக்கு இதுல கொஞ்சம் கூட இது எப்படி ஏன் இப்படி நடந்துட்டு இருக்குன்னு தெரியல. அவர் வெளியே வந்தது எனக்கு சந்தோஷம்தான். பிகாஸ் அந்த மாதிரி ஒரு மன உளைச்சல் சகிச்சுக்கிட்டு வீட்டுக்குள்ள இருக்கணும்னு அவருக்கு அவசியமே இல்லை. அவர் எப்படிப்பட்டவர் அதெல்லாம் நான் சொல்ல விரும்பல. பட் பெண்கள் விஷயத்துல அவர் ரொம்ப ரொம்ப சேஃப், அவர் ரொம்ப ரொம்ப ரெஸ்பெக்டபுள். நான் அவருக்கு சர்டிபிகேட் கொடுக்குறேன் அது அப்படின்னு தயவு செஞ்சு நினைக்க வேணாம். இது என்னோட தனிப்பட்ட அபிப்பிராயம். நான் எல்லார்கிட்டையும் ஷேர் பண்ணோம். இட் ஐ ஃபீல் இட்ஸ் மை டியூட்டி. பிகாஸ் அவரோட பையனையோ அவரோட பொண்டாட்டியோ ரோட்ல நிறுத்தி அவரோட புருஷனை பத்தி இல்லை அவரோட அப்பனை பத்தி தப்பு தப்பா பேசக்கூடாது, தப்பா நினைக்க கூடாது. அதான் என்னோட எண்ணம். பிகாஸ் ஒரு ரெப்யூட்டேஷனை ஸ்பாயில் எல்லாரும் முன்னாடி ஒரு பெரிய சேனல்ல டெலிகாஸ்ட் ஆகுற ஷோல அவரோட ரெப்யூட்டேஷன் ஸ்பாயில் ஆயிட்டா அப்போ ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கும். அந்த ரெப்யூட்டேஷனை மறுபடியும் கொண்டு வரதுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமாகும். தயவு செஞ்சு இந்த வீடியோ பாக்குறவங்க நான் சொல்றேன், பிளீஸ் நான் சொல்றது நீங்க நம்புனீங்கன்னா சந்தோஷம். ஹீஸ் அ வெரி ஆனஸ்ட், வெரி ரெஸ்பெக்டபிள் மேன். மற்ற விஷயத்துல நானும் அவரை கிண்டில் பண்ணிருக்கேன். அவர் வந்து இப்படி அப்படி அப்படின்னு இட்ஸ் ஆல் தேர். அது தப்புன்னு சொல்லல. அவருக்கு கிண்டில் பண்ணலாம், அதெல்லாம் பண்ணலாம். பட் இப்படி பெண்கள் விஷயத்துல அவர் இருந்தா பொண்ணுங்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு சொல்றது ரொம்ப 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 பெரிய தவறு. அது ஒரு குற்றம் அப்படின்னு சொல்ல விரும்புறேன். ஏன்னா எல்லாரும் முன்னாடி சொல்றாங்க, 4 செவத்துக்குள்ள ஜஸ்ட் 4 பேர் பேசுறாங்க அப்படின்னா ஓகே. பட் மொத்த தமிழ்நாடு பாக்குது, மொத்த உலகமே தமிழர்கள் எல்லா இடத்துலயும் பாக்குறாங்க. அப்படி இருக்கும்போது இவ்வளவு கேர்லெஸ்ஸா பேசுறது எனக்கு சுத்தமா பிடிக்கல. சாரி, நான் கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டுட்டேன். பட் ஐ வாண்ட் டு
என்ன சொல்றது, அவரோட ரெப்யூட்டேஷன் அவ்வளோ 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 இதா ஸ்பாயில் ஆகக்கூடாது நான் நினைக்கிறேன். அண்ட் அவ்வளோதான், ஐ ஜஸ்ட் வாண்டட் டு கன்வே திஸ் டு ஆல் ஆஃப் யூ. அண்ட் பரணி இஸ் இன்னசென்ட். பரணி இந்த மன வளைச்சலால் சீக்கிரம் வெளியே வரணும்னு நான் நான் விஷ் பண்ணுறேன். ஆல் தி பெஸ்ட் பரணி, காட் பிளெஸ் யூ.